பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் மரிசா மன்னா இலங்கேஸ்வரா அமர வேண்டும் வணங்கி வரவேற்கிறேன் மன்னா இருக்கையில் அமருங்கள் தாம் எதிர்பாராமல் வருகை தந்தது மாரிச்சனுக்கு ஐயமிழந்து ஏதேதோ நினைக்க வைக்கிறது தாம் ஆளும் இலங்கை நலம்தானே என் வேந்தே நான் எனக்கு உதவி கோரி இங்கு வந்தேன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சிறந்த அறிவாளி உன் போன்று உமை சொல்ல யாருமே இல்லை அற்புத மாய வித்தைகளில் யார் உனக்கு ஈடு உனக்கு நடிப்பதும் நாடகமாடுவதும் உன் உதரத்திலேயே ஊறி வளர்ந்த கலைகள் கொட்டைவேந்தன் குடலை தேடி வந்தது உன் அறிவுக்காக மன்னியுங்கள் மன்னா மாரிச்சன் மாயாவி வித்தை முழுவதும் விட்டுவிட்டேன் சித்த மலங்களை கிள்ளி எறிந்து மகேச தியானத்தில் இருக்கிறேன் இப்போது எஞ்சிய வாழ்வை கைலாயபதியை ஆராதித்து துறவி போல பக்குவப்பட நிச்சயித்துக் கொண்டுள்ளேன் மன்னித்து விடுங்கள் மாரிச்சனை அழுக்கு வழிகளில் இழுத்து விடாதீர்கள் மரிசா அரசன் பணிந்து கேட்டார் ஆணையிடுகிறான் என்ற அர்த்தம் அவன் ஆணையை தவிர்க்க நினைத்தான் என்ற நிலை எழுந்தால் அரசனை அவமதிக்கிறான் அரசன் ராவணனை அவமதித்தால் அதன் பலன் உனக்கு தெரியுமா அதை நான் எடுத்து சொன்னால் வாழ்க்கையே மாறிவிடும் தாம் மிக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் அது சரி தமது இந்த நிலைக்கு காரணங்கள் என்ன அதற்கு இந்த மாரிசன் செய்ய வேண்டியது என்ன மாரிசா ஒரு மானிடனம் குலத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கிறான் கரதூஷணனை மடியச் செய்து ஒரு மானிடனா யாரவன் அந்த அயோத்தியின் ராஜகுமாரன் ராமன் அவனுடைய தம்பி லட்சுமணன் தன் மனைவி சீதையுடன் பஞ்சவடிக்கு வந்திருக்கிறான் அவன் எனது அன்பு தங்கை சூர்பரகி மூக்கி அறுத்திருக்கிறான் அதை தாங்காத சபையில் வந்து அவள் அழுதாள் நமக்கு மிக்க அதிர்ச்சி என் அன்பு தங்கையின் வடிவத்தை சிதைத்து விட்டான் அவனுடைய அழகுமிக்க மனைவி சீதையை கடத்தி வந்து எமது ராணியாக்கிக் கொள்வேன் அந்த முடிவுடன் தான் இப்போது வந்திருக்கிறேன் அதற்கு நீ பரிவுடன் எனக்கு உதவ வேண்டும் உதவியா ஆ நீ உன் மாயையினால் அழகுமிக்க மானாக வடிவெடுத்துக் கொள் உன் வண்ணத்தில் கண் கவரும் வடிவத்தில் அது இதுவரை பார்க்காத அதிசயமாக இருக்க வேண்டும் ராம லட்சுமணர்கள் உன்னை வேட்டையாட விரும்புவார்கள் ஓடுவார்கள் சீதையை கடத்த வந்து எனக்கு அறியாமல் உதவுவார்கள் பக்குவமாய் நான் அவளை கடத்துவேன் இதற்கு மாரிசன் சேவை மகத்தான தேவை குடிசை கோமலாங்கியை நான் எடுத்துச் சென்று இலங்கை ராஜமாளிகையில் வைப்பேன் உங்கள் திட்டமெல்லாம் சரி பின்விளைவு கோட்டை கொத்தளம் கொடிமரம் எல்லாம் போய்விடும் ராவணா என்ன காலக்கணக்கது தாம் ஏதோ சின்னஞ்சிறு எதிரி என்று நினைத்த அந்த சீராளனை பேசுகிறீர்கள் ஒரு ராமனின் பெருமை உங்களுக்கு தெரியாது பதறாதீர்கள் சீதையின் நினைப்பே உங்களுக்கு நெருப்பு அந்த நெருப்பை கடத்தாதீர்கள் கடத்தினால் அந்த பயங்கர விளைவு காலம் உங்களுக்கு கை கொடுக்காது தரணியில் லங்கை என்ற பேர் இருக்காது தாம் மனம் மாறி சீரோடு வாட லங்கைக்கே திரும்பிச் செல்லுங்கள் தாம் அனுபவிக்க எத்தனை எத்தனை அழகு ராணிகள் அவர்கள் அழகில் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் சீதை ரூபத்தை நினைத்து சீரழிந்து விடாதீர்கள் அந்த நெருப்பில் சாம்பலாகாதீர்கள் எனக்கா உன் போதனை விஷ்ணுவே ராமன் என்று நினைத்து ராவணனையே அச்சுறுத்தி நினைக்கின்றாயோ ராவணன் அச்சமெனும் உணர்வுக்கு அடிமையாகாதவன் அந்த காலனையே வணங்கும் காலன் உங்களை அச்சுறுத்துவதற்கு சொல்லவில்லை மன்னா வரப்போவதை சொன்னேன் அப்படி வரக்கூடாது என்று சொன்னேன் என் மீது ராமன் பாணம் போட்டான் விட்டவுடன் 100 யோஜனை தூரம் சமுத்திரத்துக்கு அப்பால் விழுந்தேன் அவன் சாதாரண மானிடன் அல்ல இளம் பிராயத்திலேயே தாடகையையும் சுபாகுவையும் கொன்றான் சிவதனுசை ஜனகசபையிலே உடித்த மாவீரன் யார் இருக்கிறான் ராமனைப் போல எவன் இருக்கிறான் கரணும் தூஷணனும் அழிவதற்கு அவர்கள் விரிந்த சேனை இல்லாது போனதற்கு காரணமானவன் சாதாரணமானிடனா மாமன்னா தாம் சீதையை கடத்திச் செல்ல ஆசைப்படாதீர்கள்
இதனால் தமக்கும் தமது லங்கைக்கும் சிறப்பு. மாரிசா, உன் பாடம் கேட்க நான் இங்கு வரவில்லை. உன் பெற்ற தாயையே வதைத்தவன், அவனுக்காகவா நீ பரிந்துரை வழங்குகிறாய்? முன்னனுபவங்கள் தான் முன்னேற்றத்தின் தடை நீக்கும் எச்சரிக்கைகள். உன் ஞானோபதேசம் எனக்கு தேவையில்லை. அந்த ராமன் சாதாரண மானிடன் அல்ல, இந்த ராவணன் சாதாரணமானவனா? ராவணன் என்னை கண்டு அஞ்சு தேவர்கள் பதுங்குவார்கள். கையிலே மலையே கையில் எடுத்தவன் நான். யமன் என்னை கண்டால் சற்று ஒதுங்கி நிற்பான். ராவண ராஜ்யம் அதுபோல் எங்கும் இருக்கவே இருக்காது. சூரியனும் என் சொல் கேட்பான். தாம் இப்போது சொன்னவைகள் அது நிஜம்தான். மன்னா, இதை மறந்து விடாதீர்கள். இத்தனை சக்திகளும் நீங்கள் முன்பு செய்த புண்ணியங்கள். ஆனால் இப்போது தங்கள் பாவ நினைப்புகளால் புண்ணிய சேமிப்புகள் இருக்காது. உங்களுக்கு அதனால் ஆற்றல் நிலைக்காது. மன்னா, உங்களுக்கு நான் மாமன் உறவு. அதனால் இப்படி நல்லது பேசி பார்த்தேன். அடுத்தவனின் மனைவி என்றால் அவள் நெருப்பை போன்றவள் மன்னா. தீ என்று தெரிந்து நீங்கள் தீமை வழி போக நினைக்கிறதோ? போதும் நிறுத்து. துறவாடை புனைந்ததால் உனக்கு உணர்ச்சிகளை மறத்து விட்டது. இன்பத்திற்காகவே பிறந்தவன் நான். அத்தனை அழகு மங்கையரும் என் அந்தப்புறத்திற்கு வர வேண்டும். அனுபவிக்க வரம்பே இல்லை. படைப்பெல்லாம் எனக்காக. எனக்கு தடைகளே கிடையாது. வலிமை இருக்கிறது அனுபவிக்க. வரட்டு, வேதாந்தம் எதற்கு? சக்திதான் முக்கியமென்றால் தடம் புரளாதீர்கள். ஆசை வலையில் விழுகிறீர்களே, அழிவின் குழியில் விழாதீர்கள். அரசன் ஏன் ஆசைப்படக்கூடாது? சாதனை படைத்த ஒருவன் அரசனின் முன்னால் அடக்கமாக பேசு. அடக்கமாக பேசுபவன் அந்தரங்கத்தில் சுத்தமாக இருக்க மாட்டான். உங்கள் நலன் கருதினால் இதைத்தான் சொல்லுவான். தன்னை இழக்க தயங்க மாட்டான். தாம் அவையிலே வைத்திருக்கும் அமைச்சர்கள் இது விஷயமாக எதுவுமே பேசவில்லை. எந்த அரசனுக்கு தன்னம்பிக்கையும் செயல் ஊக்கமும் இருக்கின்றதோ அவன் தன் அமைச்சர்களின் அறிவென்னும் வலையில் விழவே மாட்டான். அமைச்சர்களின் வேலை அரசன் ஆணைகளை மதித்து நடப்பது. ஆணை நான் இடுவே, அமைச்சர்கள் அதை அப்படியே நடத்துவார்கள். எனது இலங்கையில் நான் பேசுவேன், அவர்கள் பதில் சொல்லாமல் செய்வார்கள். இப்படித்தான் இதுவரை நான் ஆண்ட கதை. அரசனின் முன்னால் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் எல்லோரும் கைகட்டி நிற்க வேண்டும். அப்படி ஒரு ராஜா அடிப்படையும் கூட்டத்தால் முடியிழந்து போவார். வெறும் இனிய மொழி பேசுபவன் எதிரியை விட மோசமானவன். நன்மையை நேர்பட சொன்னால் கேட்பவனும் சொல்பவனும் பயன் பெறுகிறான். உண்மைக்கு கண் திறவுங்கள் அரசே. சத்தியத்தை மீறுவது சரியல்ல. கசப்பானது, கடுமையானது உண்மையினை எடுத்துச் சொல்வதுதான். மாரிசா, எம்மையே மூடனாக மதியாது. இதே நிலை நீடித்தால் ராமனுக்கும் சீதைக்கு முன்னால் உயிர் போவது உன்னுடையதாக இருக்கும். தெரிந்து கொள். அந்த அளவுக்கு போகாதே. சென்று சொன்னபடி முடித்து வை. மன்னா, எப்படியோ காலனின் முகவரி தேடி வந்துவிட்டான். மன்னவன் கையால் மடிவது தப்பு செய்தேன் என்ற கணக்கில் என்னை சேர்த்துவிடும். இதனிலும் ராமனின் கையால் மடிவதென்பது வீரன் எனும் புகழை தந்துவிடும். சரி மன்னா, சேவகன் பணி செய்து முடிக்கிறேன்.